ஹே ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்கலான்னா, டீம்ஸில் வந்து டாப் ஃபீச்சர்ஸ் வந்து என்னென்ன இருக்குது, அதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி நம்ம இப்போ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மூணாவதாக என்ன ஃபீச்சர்ஸ் அப்படி இருக்குது அப்படின்றத நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ மூணாவதாக இங்கே பார்த்திங்கன்னா, நான் வந்து கேமரா வந்து ஆன் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ ப்ரெசன்டேஷன் யாராவது பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றது வந்து ப்ரெசன்டேஷன் இங்கே நடந்துகிட்ருக்கோம். நடந்துகிட்ருக்கும் போது கீழே வந்து அவங்களோட வீடியோஸும், அதாவது ப்ரெசென்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் வீடியோஸும் அதில் வந்து தெரியணும் அப்படின்னா வந்து கேமரா வந்து நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். ஆன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இங்கே வந்து வந்துடும். ஸோ ஆன் பண்ணி வச்சுட்டதுக்கப்புறம் அதுவும் ப்ரெசென்ட் பண்ணுற டாக்குமெண்ட்டோட சேர்த்தும் வந்து இதில் கீழே தெரியும் அப்படின்னா வந்து சாண்ட் அவுட் அப்படின்றது நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணால் தான் வந்து கீழே இருக்கிற வீடியோஸும் உங்களுக்கு வந்து கரெக்டாக வியூ ஆகும். ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா வந்து ஷேர் ஸ்க்ரீன் வந்து கொடுத்தீங்கன்னா வந்து, ஸோ நீங்கள் என்னென்னலாம் யூஸ் பண்ணுறீங்க ஷேர் ஸ்க்ரீனில், அதை வந்து என்ன நீங்கள் ப்ரெசண்ட்டாக என்னென்னலாம் நீங்கள் வந்து ஆக்டிவிட்டி பண்ணுறீங்களோ அது எல்லாமே வந்து இந்த ஸ்க்ரீனில் வந்து காட்டுறது. இது 4 விண்டோஸ் அப்படின்ட்டு இருக்குது. இதில் வந்து எந்தெந்த டாக்குமெண்ட்ஸ், எந்த அப்ளிகேஷன் நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்க அதை மட்டும் நீங்கள் உங்களுக்கு வந்து வியூ பண்ணோன்னா அதை மட்டும் நீங்கள் வந்து இங்கே வியூ பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள், இப்போ வீடியோஸ் ஏதாவது ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் கண்டிப்பாக இங்கே டாப்பில் வந்து இன்க்ளூடு கம்ப்யூட்டர் சவுண்டுன்னு இருக்கும். அந்த கம்ப்யூட்டர் சவுண்ட் நீங்கள் கிளிக் பண்ணதை மட்டும் தான் வந்து நீங்கள் ப்ளே பண்ண வீடியோஸோட சவுண்டு வந்து நீங்கள் யாரெல்லாம் அட்டன் பண்ணுறவங்களோ, அட்டன்டீஸ் வந்து அட்டன் பண்ணுறாங்களோ அவங்களுக்குலாம் வந்து கேட்கும். அது நெக்ஸ்ட் வந்து ஒயிட் போர்டு இருக்குது. ஒயிட் போர்டை வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம், அது எப்படி என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, அது எப்படி யூஸ் பண்ணுறது இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நான் வந்து இந்த டாக்குமெண்ட்ஸ் நான் ஓப்பன் பண்ணி வச்சிருக்காம வேறு எங்கேயாவது நான் டாக்குமெண்ட்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து நான் எப்படி ஓப்பன் பண்ணி பார்க்குறேன்னா, ப்ரௌஸ் மை கம்ப்யூட்டர்னு இருக்குது. ஸோ அவர் வந்து ப்ரௌஸ் ஒன் ட்ரைவில் வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் நான் என்ன பண்ணுறேன், ப்ரௌஸ் மை கம்ப்யூட்டர்னு கொடுக்குறேன். ஆல்ரெடி நான் ஒன் ட்ரைவில் வந்து சிங்க் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா வந்து, ஸோ அங்கேருந்து எடுக்காமல் வந்து நான் வந்து இங்கேருந்தே என்னோடய டாக்குமெண்ட்ஸ்லேருந்தே சிங்க் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ்லேருந்து இந்த டீம்ஸ் வெபினார் அப்படின்றத என்ன பண்ணுறேன், ஓப்பன் பண்ணுறேன்னு பார்த்திங்கன்னா, இது ஆல்ரெடி வந்து நான் டெஸ்ட் பண்ணிட்டேன் அப்லோட் பண்ணி. ஸோ அகைன் நான் என்ன பண்ணுவேன், அப்லோட காப்பி அப்படின்னு கொடுத்து நான் வந்து ரீப்ளேஸ் கொடுத்து நான் அப்லோட் பண்ணிக்கிறேன். அப்லோட் பண்ணிட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து, ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து வியூ வரும். நான் வந்து மொபைலோட வியூவும் நான் உங்களுக்கு காட்டுறேன். அதில் மொபைலில் எப்படி வரும், இதே சேம் வியூ தான் வந்து சிஸ்டம்ஸ்லேயே மற்றவங்க சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கும் இதே மாதிரி வியூ தான் வரும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த வியூவில் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகிட்ருக்கும். ஸோ இதில் என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். இந்த ப்ரெசன்டேஷனுக்கு, இந்த பவர் பாயிண்ட்டை இதுக்கு வந்து நீங்கள் ஏதாவது நோட்ஸ் எதாவது எடுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த நோட்ஸ் வந்து சைடில் உங்களுக்கு காட்டும். அதில் ஸோ அது வேணும்னா நீங்கள் வச்சுக்கலாம், இல்லை வேண்டான்னா அது வந்து நீங்கள் டிசேபிள் பண்ணிக்கலாம். ஹைட் ப்ரெசன்டர் வியூ அப்படின்ற மாதிரி இருக்கும், அதை வந்து டிசேபிள் பண்ணிக்கலாம். நீங்கள் டிசேபிள் பண்ணிவிட்டு தென் வந்து ஹை கான்ட்ராஸ்ட் எதாவது கொடுக்கணும். அந்த லெட்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில இமேஜஸ் போட்டிருப்பீங்க, அதை விட்டு லெட்டர்ஸ் வந்து சரியாக தெரியாது. ஸோ அந்த லெட்டர்ஸ்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து ஹை கான்ட்ராஸ்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது மட்டும் வந்து ஹை கான்ட்ராஸ்ட் ஆகிடும் உங்களுக்கு. ஹை கான்ட்ராக்ட் ஆகிடும். இந்த பின்னாடி பார்த்திங்கன்னா இந்த டீம்ஸ் வெபினார் அப்படின்றது பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஹை கான்ட்ராஸ்ட் ஆகிடுச்சு பார்த்திங்கன்னா. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் அது. இப்போ வந்து இல்லை, நீங்கள் டைரெக்டாக வந்து இப்போது ஃபஸ்ட்டு பேஜ்லேருந்து ஒரு 10th பேஜுக்கு போகணும் அப்படின்னா வந்து இந்த கிரிட் வியூ அப்படின்றது பார்த்திங்கன்னா அதில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் காட்டுறேன் உங்களுக்கு. கிரிட் வியூன்றது பார்த்தீங்கன்னா அந்த கிரிட் வியூ கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எத்தனை பேஜ் வச்சுருக்கீங்களோ அந்த பேஜ் வந்து நீங்கள் டேரெக்டாகவே நீங்கள் வந்து கிளிக் பண்ணி அந்த பேஜை வந்து நீங்கள் வந்து அதாவது அட்டண்டீஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ அந்த அட்டண்டீஸ்க்கெலாம் வியூ ஆகிற மாதிரி நீங்கள் வந்து பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்னொரு ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு காட்டுறேன். வந்து என்ன ஆப்ஷன்னா வந்து ஐ மாதிரி இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிவெண்ட் பார்ட்டிசிபென்ட் ஃபார் மூவிங் த்ரூ ஷேர்டு ப்ரெசன்டேஷன் ஆன் தேர் ஓன் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன் எதுக்குன்னா வந்து பார்த்திங்கன்னா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசன்டர் யாரெல்லாம் இருக்காங்களோ, சாரி பார்ட்டிசிபென்ட் யாரெல்லாம் இருக்காங்களோ, ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ண இந்த ஃபைலை வந்து அவங்களாவே ஓனாகவே வந்து என்ன பண்ணிக்கலாம்னா மூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பேஜ் அப்படின்ற மாதிரி அவங்களாவே வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து நீங்கள் டிஸ்டேபிள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஐ வந்து ஒரு தடவை கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து ஃபுல்லாகவே அது கட் ஆகிடும். கட் ஆகிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து யாராலையுமே வந்து அந்த கண்ட்ரோல் வந்து பண்ண முடியாது அவங்களால. நெக்ஸ்ட் பேஜ் அவங்களால மூவ் பண்ணி வந்து பார்க்க முடியாது. ஸோ நீங்கள் என்ன ப்ரெசென்ட் பண்ணுறீங்களோ அந்த பேஜை மட்டும்தான் அவங்களால வந்து பார்க்க முடியும்.
ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரியலாகவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் பற்றியும் இல்லை நிறைய அப்டேட்ஸ் பற்றியும் நம்ம வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ், பாய்.